Happy birthday! ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி விலாகில் வந்திருந்தாங்கல்ல பாபு, அவங்களோட டாட்டருக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதனால் வந்து ஈஞ்சம்பாக்கம்ல இருக்கிற ஃபுட் வில்லேஜ் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ எங்களோட டோட்டல் ஃபேமிலியும் வந்திருக்கு. எப்பவுமே வந்து ஒரு ஹாலில் வந்து பேர்டு செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி இது. ஸோ பிளேஸே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த பிளேஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு 4-5 ஃபேமிலிஸ் கிட்டே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ நிறைய அங்கங்கே வந்து ஒரு குட்டி குட்டி பிளேசஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி கொடுத்தாங்க, ஓப்பன் ஹால் மாதிரி, அங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு விளையாடுறதுக்கு திங்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கில் விளையாடுவோம்ல, இந்த மாதிரிலாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சிங் ரூம் மாதிரி. நான் டேரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன். ஸோ ஷர்ட் தான் மாற்றலை, இனிமேல் தான் ஷர்ட் மாற்ற போகிறேன். ஆல்ரெடி கேக்லாம் கட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக கேக் வெட்டுறதை பார்க்கலாம். சிவன்யா ஹாப்பி பர்த்டே. பிடிச்சி பிடிச்சிக்கோ சசி, நீ கூட ஹாப்பி பர்த்டே சஸ்வந்த். சஸ்வந்த் எங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து விளையாடுறாங்க. மியூசிக்லாம் வந்து காப்பிரைட் பண்ண போகிறாங்க. இவங்க டாட்டர் தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே. இவரை பார்த்துருப்பீங்க நம்ம கன்னியாகுமரி வாக்கில். சசியோட அண்ணன் தான் இவர். இன்னொன்று என்னன்னா இவருக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுறேங்க ஹாப்பி பர்த்டே. ஸோ நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நீ கௌதம் வந்திருக்கான் பெங்களூர் ரிட்டர்ன்ஸ். ஸோ கௌதம் பெங்களூர் எப்படி இருக்கு? பெங்களூர் கிளைமேட் இஸ் டூ ஆசம். இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஈவன் மத்தியானம் கூட லைக் சன் இருக்குது, பட் எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ தட்ஸ் அப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு அந்த லைக் அங்கே அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தென் செகண்ட்ரி வந்து உங்களுக்கு பெங்களூர்னு ஆப்வியஸாக என்னன்னு தெரியும், டிராஃபிக். ஸோ நம்ம நிறைய ரைட் வீடியோஸ் பார்த்துருக்கோம், அதில் பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. லைக் நான் இப்போ வந்து முன்னாடி போயிருக்கோம் பெங்களூருக்கு, பட் இந்த மாதிரி பிஸியான ரோட்ஸில் போனதில்ல. நான் அரௌண்ட் எனக்கு இப்போ என்னோடய ரூம்லேருந்து ஆஃபீஸ் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். லைக் நம்ம அந்த ஆஃபீஸ் டைமில் போனோன்னா அரௌண்ட் 1 hour ஆகுது அந்த இடத்துல ரீச் ஆகுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ 9:00 நம்ம ஷிஃப்ட்டு போகிறோன்னா அரௌண்ட் நம்ம 8:00 or 7:30 இங்கேருந்து கிளம்பிடணும். அப்போ தான் அந்த டிராஃபிக்கை பீட் பண்ணி கரெக்டான டைமுக்கு உள்ளே போக முடியுது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த மத்திய கிளாஸ்லேருந்து இந்த இஞ்சம்பாக்கம் வரத்துக்கே வந்து சமகாண்டாயிடுச்சு. ஸோ இப்போ கம்பேரிங் சென்னை பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரொம்பவே டிராஃபிக்னு சொல்கிறான் பாப்போம். ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக சென்னை டு பெங்களூர் வந்து பைக் ரைட் போவோம் கூடிய சீக்கிரத்தில். அண்ட் ஒன் மோர் திங், வந்து இன்னும் 10 days இங்கே தான் இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் 10 days ஸோ 10 days வந்து நிறைய விளாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம். கம்மிங் வீக்கில் வந்து தீபாவளி வேறு வருது. நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். நம்ம பட்டாசு வீடியோ வெயிட் பண்ணுங்க. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பட்டாசோட அன்பாக்சிங் வீடியோ தான். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வெடிச்சு தும்சம் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் வாட்சிங். அது மாதிரி பெங்களூரில் ஏதாவது ட்ரை பண்ணோன்னா டூ பிங் இன் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போகலாம், சாப்பாடு வெயிட்டிங்ல இருக்கு. நான்வெஜ் தான் எல்லாமே. ஸோ அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ் சாப்பிட போறேன். ஆமாங்க, புரோட்டா சிம்மாசம் இப்போ தான் முடிஞ்சுது.
ஸோ எல்லாமே நான்வெஜ் ஐட்டம் பூந்து விளாடலாம் வாங்க. பர்த்டேல மெயினாக எதுக்கு நம்ம உட்காந்துருப்போம் சாப்பிட்றதுக்கு தான். ஸோ சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டோம். பஃபே சிஸ்டம் தான், வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. மட்டன் பிரியாணி ஸோ பாருங்க, மட்டன் பிரியாணி, பரோட்டா, வெஜ் குருமா, அதுக்கப்புறம் பன்னீர் டிக்காவாது, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கறி. இது வந்து சிக்கன் சிக்ஸ் சிக்கன் சட்னா, சிக்கன் 65, அதே தான் ஒரு எக்கு, பரோட்டா. ஓகே, லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டேஸ்டில் வந்து குலாப் ஜாமுன் அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் பர்த்டே கேக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ சாப்பிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த ஃபுட் வில்லேஜோட என்ட்ரன்ஸ். இது ஸோ இது எக்ஸாக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஈசிஆர் ரோட்டில் ஈஞ்சம்பாக்கம் அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் வில்லேஜ் ஜிம் ரெஸ்டாரண்ட். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டெல்லாம் பக்காவாக இருந்துச்சு, ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பட்டாஸ் அன்பாக்சிங் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கௌதம் மேடம் வந்துட்டான் ஊர்லேருந்து. ஸோ இனிமேல் வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். ஸோ கீப் வாட்சிங். எப்போ சொல்கிற மாதிரி இருந்து போட்டு வண்டி ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.